30,000 கோடி ரூபாய் தொடர்பான அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ விவகாரத்தில் ஸ்டாலின் வெளிப்படை தன்மையுடன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் வன்முதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோ செய்தியை சமூக வலைதளங்களில் நான் பார்த்தேன். அது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. காரணம், தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு சகா, அதாவது மாண்புமிகு முதலமைச்சனுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் மீது அவருடைய முதலமைச்சனுடைய மருமகன் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய மைத்துனர் திரு சபரீசன் அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். குறுகிய காலத்திற்குள்ளாக இவர்கள் இருவரும் 30,000 கோடி ரூபாய் உருவாகிட்டிருக்கிறார் என்று ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்தை வெளியிட்ட பின்பு திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எந்தவித மறுப்போ ஒரு கருத்து சொல்லவில்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த அமைச்சரவையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், 30,000 கோடி என்பது ஒரு கான்ட்ராக்டிலோ வேறு அரசனுடைய சின்ன சின்ன ஒப்பந்தங்களிலோ பெற முடியாது. பெரிய அளவிலே ஊழல் செய்திருந்தால்தான் 30,000 கோடி அவர்கள் சம்பாதிக்க முடியும். அப்படி பெரிய அளவிலே அவர்கள் தவறு செய்கின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த அமைச்சரவையே அவர்கள் தெரிந்தால் இருந்தால்தான் ஒரு பெரிய கொள்ளை கூட்டுக்கொள்ளை அடிக்க முடியும். எனவே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்த பின்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இதற்கு அவரும் உடந்தையாக இருக்கிறார் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் இவருடைய வரலாற்றை பார்ப்போம் என்று சொன்னால் 2G ஸ்பெக்ட்ரம் அதிலேயே கிட்டத்தட்ட 176,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் 30,000 கோடி என்பது சாதாரணமான ஊழல் அல்ல. இப்படி நாம் ஒரு கணக்கு போடுவோம் என்று சொன்னால் இப்பொழுது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு தொழிலாளி 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டம் என்பது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு தேவையான சட்டமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்படி கொண்டு வருகின்ற காரணத்தினால் அந்த கார்பரேட் கம்பெனியினுடைய அதனுடைய ஆதாயம் தேடுகின்ற வகையிலே மிகப்பெரிய தொகை இவர்கள் கொடுத்திருக்கலாம் என்பது ஒரு சந்தேகம் கொடுக்கிறது. எனவே இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கின்ற போது வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தமிழக மக்கள் இவர்களை நம்பி வாக்களித்து முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அப்படி ஏற்றிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் அப்படி இவர் நடவடிக்கை எடுப்பார் என்பது சந்தேகமாக இருக்கிறது. எப்படி தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தாரோ அதே போல மதுவையும் திருமண நிகழ்ச்சியிலேயும் விளையாட்டுகளில் அரங்கிலேயும் அனுமதி பெற்று மதுவை அனுமதிக்கலாம் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னார். யாரையோ பெரிய பெரிய ஆலய அதிபர்களை அவர் திருப்திப்படுத்த வேண்டும், அவருடைய வியாபாரம் கூடுதலாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் இது போன்ற உத்தரவை எல்லாம் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மது விலக்கு கொண்டு வருவோம், மது கடைகளை குறைப்போம் என்றெல்லாம் இவர் வாக்குறுதி கொடுத்தார். இப்பொழுது மதுக்கடைகளை திறப்பதோடு மட்டுமல்லாமல் திருமண நிகழ்ச்சியிலேயும் கூட விளையாட்டு பிள்ளைகள் விளையாடி தன் உடல் கட்டமைப்பை உருவாக்கிக் கொள்ள இடத்திலேயும் கூட மதுரை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொன்னால் இவர் இந்த நாட்டை பற்றி கவலைப்படவில்லை என்பதே இதற்கிருந்து புலனாகிறது.